Hello friends, welcome to Amma's Tamil Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் சீரியஸ் நம்பர் 2 தான் பார்க்க போறோம். இதுக்கு நான் என்னென்ன செஞ்சிருக்கேன்னா சுண்டக்காய் வத்தல் பொடி சாதம். பொரியலுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா முட்டைக்கோஸ் பொரியல், அதே மாதிரி ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா மாதுளை முத்துக்கள் வச்சுருக்கேன். சுண்டக்காய் வத்தலை வந்து நார்மலாக நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி சாதம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இது வந்து சுண்டக்காய் சேர்த்துருக்கோங்கிறது கூட அவங்களுக்கு தெரியாது. ஸோ வாரத்தில் ஒரு முறை இந்த மாதிரி கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. வாங்க இப்போ இதை ஃபஸ்ட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1-2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு சுண்டக்காய் வத்தல் எடுத்திருக்கேன். இதை மிதமான சூட்டில் வச்சு 2-3 நிமிஷம் நம்ம நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். கருகிடாமல் பார்த்துக்கோங்க. பாருங்கள் நல்லா பொரிஞ்சிடுச்சு, இது இருக்கட்டும். இப்போ அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 3 வரமிளகாய், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு எல்லாத்தையும் சேர்த்து மிதமான சூட்டில் வச்சு கொஞ்சமாக கருவேப்பிலையிலையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து மிதமான சூட்டில் வச்சு கடலைப்பருப்பு நிறம் மாறுற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ சுண்டக்காயையும் வறுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு கலவையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடியை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பொடியை நம்ம ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேவையானப்போ இந்த மாதிரி அடிக்கடி நம்ம சாதம் செஞ்சு கொடுத்துடலாம். இது இருக்கட்டும். இப்போ ஒரு சின்ன உருளைக்கிழங்கை ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுக்க போகிறேன். உருளைக்கிழங்கு சேர்த்துனீங்கன்னா அந்த சுண்டக்காயோட கசப்பு கொஞ்சம் போய் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் சாதத்துக்கு. அதுக்காக தான் சேர்த்துறோம். இது இல்லாமல் கூட நம்ம செய்யலாம். இது இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கடுகு பொரிஞ்சதும் 8 சின்ன வெங்காயம் குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 பல் பூண்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையிலே 1 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே பொடியில் மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் இதில் கம்மியாக சேர்த்துக்கலாம். வெங்காயம் நிறம் மாறினதும் நம்ம வெட்டி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு துண்டுகளை போட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து 1-2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. 1 மூடி போட்டு மிதமான சூட்டில் மறுபடியும் 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் 1 நிமிஷம் வதக்கிட்டு வடித்து வச்ச சாதம் 1/2 கப் வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வத்தல் பொடி 2-3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுறலாங்க. பாருங்கள் நல்லா கலந்துட்டோம். இப்போ கடைசியாக உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலையும் கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சுவையான சுண்டக்காய் வத்தல் பொடி சாதம் தயாராகிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் பொரியல். இதுக்கு நான் வந்து பஜ்ஜி போடுற ஸ்லைசர் இருக்குங்க இல்லையா, அது எடுத்திருக்கேன். இப்போ ஒரு முட்டைக்கோஸை 2 கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே இந்த பஜ்ஜி ஸ்லைசரில் சீவினோம்னா நம்மளுக்கு ரொம்ப மெல்லிசான துண்டுகள் கிடைக்கும். பாருங்கள் கடைசியாக காமிக்கிறேன். எல்லாத்தையும் நம்ம சீவியாச்சு. பாருங்கள் எவ்வளோ லேசாக இருக்குன்னு சொல்லிட்டு. இது சீக்கிரமாக வேகவும் செஞ்சிடும். கூடவே 1 மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கடுகு பொரிஞ்சதும் வெட்டி வச்சுருக்க வெங்காயம், 2 வரமிளகாய், 1 கொத்து கறிவேப்பிலை இலை எல்லாத்தையும் சேர்த்து வெங்காயம் நிறம் மாறுற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நம்ம சீவி வச்சுருக்கிற முட்டைக்கோஸ் இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் விட தேவையில்லை. முட்டைக்கோஸில் இருக்கிற தண்ணியிலையே இது வந்து வெந்துடும்.
தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு மிதமான சூட்டில் 5-8 நிமிஷம் வரைக்கும் ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். அப்பப்போ நடுவில் கிளறி விட்டுக்கோங்க, அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். இது வந்து சீக்கிரமாகவே வெந்துடும், ஏன்னா ரொம்ப ஸ்டின்னாக நம்ம ஸ்லைஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. கடைசியாக தேங்காய் பூ கொஞ்சமாக போட்டு நம்ம கலக்கினோம்னா நம்மளுக்கு முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெண்டையும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களோட லன்ச் பாக்ஸ் காலியாக தான் வரும், அதுக்கு நான் கேரண்டி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அம்மூஸ் தமிழ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இணைந்திருங்கள் அம்மூஸ் தமிழ் கிச்சனோடு. நன்றி.